வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வந்து காய்கறி நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கால் அவர் ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் இருந்தாலே சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக பல பல பலன்னு. அதுக்கேற்ற ஒரு சட்னி, அதாவது வந்து ஒரு வேர்க்கடலை சட்னியோ இல்லை பொட்டுக்கடலை சட்னியோ நம்ம வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரவா கிச்சடி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜய்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். ரவா கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்கேன். நம்ம சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், ரீஃபைண்ட் ஆயில். நான் வந்து இப்போ 1 கப் எடுக்க போகிறேன் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம், இல்லை 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரவை வந்து நல்லா கையில் ஒட்டாமல் சாப்பிட முடியும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு எவ்வளோ எடுக்கிறோம், இவ்வளோ 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்தா போதும் கடுகு. கொஞ்சமாக ஒரு 4 சோம்பு, இது நல்லா பொறிஞ்சி வரட்டும். நான் ஒரு 1 டீஸ்பூனுக்கு நான் வெறும் உளுந்து மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். செவக்கணும், சிம்மில் வச்சு செவக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 4 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இது வந்து நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கட்டலாம். நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, கேரட்டு பீன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு சத்து உள்ளதாக இருக்கும். ஒரே ஒரு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சம் கலர் மாறி வரணும். ஈஸியாக செஞ்சிடலாம், காலைல 1/4 ஹவரில் செஞ்சிடலாம். உப்புமாவுக்கு பதிலாக இந்த கிச்சடி செய்யும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். இதில் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து 5 பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், பொடியாக உங்களால் எவ்வளோ முடியுமோ பொடியாக கட் பண்ணுங்கள். 1/2 கேரட் தான் நான் எடுத்திருக்கேன், 1/2 கேரட் தான் எடுத்திருக்கேன், அதையும் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 தக்காளி எடுத்திருக்கேன், 1 பெரிய பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்போ காரம் நல்லா இறங்கி வரும். இப்போ நம்ம இது எல்லாமே மொத்தமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செஞ்சது தான். இப்போ யாரோ வீட்டுக்கு வராங்க, கெஸ்ட்டு வராங்கன்னா கூட நம்மளுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். 1/4 ஹவர்லேயும் நம்ம செஞ்சிட முடியும். வேகிறதெல்லாம் ரொம்ப கம்மி டைம் தான். 1 கேரட்டு 1-5 பீன்ஸு அந்த மாதிரி நீங்கள் எடுத்தாலே டக்கு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் தாளிச்சு விட்டுடலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோம், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். பத்தலை பாகத்தை போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்து. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கப்புக்கு நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும், 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாம் போட்டோம் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வந்திருக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போ நான் இப்போ இந்த கிளாஸில் வந்து இந்த 1 கிளாஸ் எடுத்திருக்கேன், 1 கப்புன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அது செஞ்சு வரும்போது கொஞ்சம் அதிகமாக வரும், எல்லோரும் 1 கரண்டியளவு தான் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எந்த கிளாஸில் ரவை எடுத்தோமோ அதே கிளாஸில் வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ இந்த ரவை வந்து நல்லா வறக்கட்டும், அப்படியே நம்ம இதுலேயே வறுத்துடலாம், ரோஸ்ட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு தான் பண்ணணும், காசில் வச்சிங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும், சீக்கிரமாக சிவந்து போயிடும் தீஞ்ச மாதிரி. பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, நான் கிட்டக்க காமிக்கிறேன். நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா சிவப்பாக நல்லா செவந்து போயிருப்பாங்க, நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. அதே மாதிரி பக்கத்தில் வந்து நான் சுடுதண்ணி வந்து காய வச்சுருக்கேன்,
இப்போ அதில் வந்து சுடுதண்ணி தான் ஊற்றணும் நம்ம. ஏன்னா இதுலேயே ரவையை போட்டு வறக்கிறோம். நம்ம தண்ணி ஊற்றும்போது பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். சுடுதண்ணி தான் ஊற்றணும். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்ததுக்கு நான் ஒரு 2.5 கிளாஸ் தம்பளர் தண்ணி ஊற்றுறேன். இது ரெண்டாவது. இன்னும் ஒரு 1/2 கிளாஸு, இல்லை ஒரு 1/2 கிளாஸ் போதும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப இதுவாகிடும். இவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடைசியாக ஃபைனலாக கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கும். சிம்மில் வச்சிடணும், இல்லைனா சீக்கிரமாக தண்ணி சுண்டிடும். மெதுவாக தண்ணி சுண்டணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு சிட்டி அளவுக்கு நான் எடுத்த அளவுக்கு போதும். ரொம்ப போட்டிங்கனாலும் வாசனை வரும். ஒரு சிட்டி அளவுக்கு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு இப்போ பாருங்கள், இது நல்லா இப்போ கலந்து விட்டோம். கட்டி எதுவுமே இல்லை. இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு, கட்டி எதுவுமே இல்லை. இப்போ இது நல்லா நம்மளுக்கு அப்படியே இது சிவந்து வரும். ஒரு சின்ன டிப்ஸு, நம்ம உப்புமா செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ரவா கிச்சடி செஞ்சாலும் சரி, நம்ம கொஞ்சமாக வந்து தயிர் கொஞ்சமாக, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக போதும். 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்போ பாருங்கள், இந்த நம்ம ஊற்றின தண்ணி கூட பாருங்கள் நல்லா சுண்டி வச்சுருக்காங்க. வேணுன்னா நம்ம இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட நம்ம செய்ய. ஏன்னா ஒரு ரவை பதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுருக்கேன் நான், அதுலேருந்து எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள். சூடான தண்ணி இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இருக்காது. தண்ணி நம்ம கரெக்டாக சேர்த்துட்டோன்னா எண்ணெய் நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். கையில் ஒட்டாத மாதிரி பார்த்து ஊற்றிக்கலாம். நல்லா சிவந்து வந்துருக்கோம். இது இப்போ அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். இந்த டைம் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கு. கொஞ்சமாக நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் வாசம் பிடிக்கனா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரவை வந்து சூடு. கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைமில் நம்மளுக்கு சூடு வந்து கொஞ்சம் குறைஞ்சி கரெக்டாக உடம்புல ஹீட் வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா வயிறு வலிப்போம் சில பேருக்கு ரவாலாம். அதனால் நாங்கள் எப்போவுமே ஒரு குழி கரண்டி அப்படின்னு ஆளுக்கு வச்சுக்கின்னு ஒரு 2 தோசை அந்தமாதிரி சாப்பிடுவோம். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நீங்கள் வச்சிடணும். ஒரு 3 நிமிஷம் இது அப்படியே வேகும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நிற்கும். நல்லா கையில் ஒட்டாத மாதிரி வரும். இப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2-3 நிமிஷமாக நான் அப்படியே மூடி போட்டு வச்சுருக்கேன். அவங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா தண்ணி எல்லாமே இழுத்துக்கிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூங்கிட்டு அப்படியே திருப்போம். நம்ம ஊற்றுற எண்ணெய் இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படியே பல பலப்பெல்லாம் இருக்கும். சூப்பராக கிச்சடி வந்து இப்படி தான் சாப்பிட்ணும். ரவை ரவை உப்புமா ஒன்றா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும். பாருங்கள், நான் இதை காமிக்கிறேன். கையில் தொட்டு காமிக்கிறேன். சூப்பராக கையில் தொட்டு பார்த்தா நம்மளுக்கு எண்ணெய் தெரியும். இது பாருங்கள், ரொம்ப எண்ணெய் இருக்காது, கரெக்டாக இருக்கும் எண்ணெய். நம்ம ஊற்றின எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்தோம். நெய் வேண்டாம்னா நீங்கள் அந்த அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு கரெக்டாக செய்யணும். ஒரு டம்ளருக்கு இதுதான் அளவு. ஒரு டம்ளர் ரவை எடுக்கிறோன்னா நீங்கள் 2.5 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். ரவை பொறுத்து இருக்குது. நல்ல ஒரு பெரிய பெரிய ரவையாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். நம்முடைய சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரவா கிச்சடி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.